ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு செப்டம்பர் 26 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி இங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பொன்னிக்கிட்ட வந்து அவங்க சுந்தரம் வந்து இன்னும் எத்தனை நாள் இங்கே வீட்டுக்கு போவா அப்படின்னே, இப்போ பொன்னி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 90 நாளில் கிளம்பிடுவேன், அப்படி இல்லாட்டி 91 நாளில் நான் வந்து எதுவும் ப்ரூவ் பண்ணாட்டி நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன்னு சொல்லிடுறாங்கல்ல. அப்போனே அந்த பேப்பரை நீட்டுறாரு சைன் பண்ண சொல்லி. அப்போமா சக்தி, அவங்க அப்பா, சண்முகம் எல்லாருமே சேர்ந்து சுந்தரத்தை வந்து திட்டுறாங்க. ஆனால் அவர் வந்து, நான் இப்போ என்ன தப்பாக பண்ணிட்டேன், அவள் சொன்னதை நான் ஒரு பேப்பரில் சைன் போட சொல்கிறேன், இதில் என்ன இருக்கணும்னே இப்போ ஜெயா கிட்டே கேட்குறாங்க. ஜெயா என்ன சொல்கிறாருன்னு சொல்கிறாங்கன்னா, மாப்பிள்ளை பண்ணுறது கரெக்டு தானே, அவள் வாயால் எத்தனை நாள் சொல்லிகிட்டே இருப்பா, இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்குறது நல்லது தானே அப்படின்னோடனே, இப்போ சுந்தரம் என்ன சொல்கிறாருன்னா, இதில் என்ன எழுதியிருக்குன்னா, இந்த மாதிரி நான் வந்து 90 நாளில் என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நிரூபிச்சிட்டேனா, இல்லை நிரூபிக்காமல் போயிட்டேன்னா 91 நாள் இந்த வீட்டை விட்டு நான் வெளியில் போயிடுவேன். அதுவும் இல்லாமல் நான் வந்து என் புருஷன்ட்ட வந்து மனப்பூர்வமாக இந்த மாதிரி விவாகரத்துக்கு வரேன், என் சுய நினைவோடு இதை நான் எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி அதில் இருக்குது அப்படின்னோடனே, இப்போ சக்தி வந்து, என்ன மாமா நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னே, நீ சும்மா எனக்கு மாப்பிள்ள, நாங்கள் ரெண்டு பேரும் தானே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறமா பொன்னி அதில் சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ சத்தியமூர்த்தி போய் ஜெயா கிட்டே போய் கத்துறாரு, இதனால் இந்த பவனை உங்களை சும்மாவே விடாது, நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் மேலே கடவுள்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவனுக்கு உண்மையெல்லாம் தெரியும், இதனால் உங்களை சும்மாவே விடாதுன்னு சொல்லிட்டு அவர் கோபத்தில் போயிடுறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, சக்தி வந்து பொன்னிக்கிட்ட வந்து கேட்க வர்றாரு, நீ எப்படி சைன் பண்ணி கொடுப்ப, நீ இந்த மாதிரி யார்கிட்ட கேட்டு இதை செஞ்சனோடனே, இப்போ பொன்னி கேட்குறாங்கன்னா யார்கிட்ட கேட்கணுன்னு சக்தி சொல்கிறாரு. ஆ, என்கிட்ட கேட்கணும் அப்படின்னோடனே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க. இந்த மாதிரி என் மேலே நம்பிக்கையே இல்லை, அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட நான் ஏன் இது பண்ணணும் அப்படின்னோடனே, இப்போ சக்தி கேட்குறாரு, நான் உன்னை நம்பலன்னு நீ பாத்தியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பொன்னி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்புறதுன்னா அப்பப்போ நம்பிக்கை வச்சுட்டு போகக்கூடாது, எப்போவுமே அவங்க மேலே நம்பிக்கை இருக்கணும், அதுக்கு பேர் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சக்தி என்ன சொல்கிறாரு, ஏன் பொண்ணு இப்படி பண்ணுற, அவர் தான் நீட்டுறாருனா நீ அந்த பேப்பரை கிழிச்சு போட்டு வர வேண்டியதானோடனே, ஏன் உங்கள் அக்கா வீட்டுக்காரர் நீட்டும் போது நீங்கள் அந்த பேப்பரை வாங்கி கிழிச்சு போட்டிருக்க வேண்டியதானோடனே, ஓ இப்போ நீ அதை தான் எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சக்தி கேட்குறாரு. பொன்னி சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் நேரம் தனியாக இருக்க விடுறீங்களா, தயவு செஞ்சு இந்த குடிசையிலேருந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டோடனே சக்தி செம கோவத்தில் அங்கேருந்து போயிடுறாரு. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.